அஸ்லாம் வலைக்கம் யூஸ் வெல்கம் டு ஏஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது முட்டைக்குழம்பு எப்படி செய்கிறது, அதாவது புளிக்குழம்பு முட்டை பொத்து ஊற்றி புளிக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு புரியும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து அரை டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை 10 லீஃப் தூவிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 கிலோ வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம இதோட பச்சை மிளகாய் 5 கீறி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் வந்துட்டு ஆயிலே ஆட் பண்ணிடுங்க. புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி ஆயிலில் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ரெட் கலரில் குழம்பு வந்துட்டு பார்க்கவே சூப்பராக இருக்கும். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 3 நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வந்துட்டு நீங்கள் அரைச்சி போட்டுக்கோங்க புளிக்குழம்புக்கு, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி 1/2 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் குழம்புக்கு ஏற்றாற்போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி 1 லெமன் சைஸ் புளி கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்க புளிக்குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை எல்லா முட்டைகளையும் பொத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கப்பில் நீங்கள் முட்டை பொத்து ஊற்றி அப்புறமா போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டையும் குழம்புல கரைஞ்சி போகாமல் நல்லா வரும். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு போட்டுகிட்டே இருங்க, அப்போ தான் முட்டை வந்துட்டு கரையாது. நீங்கள் மெதுவாக போட்டிங்கன்னா முட்டை குழம்புல கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி வேக வேகமாக போட்டுருங்க. அதே மாதிரி போட்டதும் கரண்டியை போட்டு கிண்டிடாதீங்க, கொஞ்சம் நல்லா 1-2 கொதி கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்ததும் கரண்டியை வந்துட்டு இப்படி திருப்பி வச்சு மெதுவாக இப்படி தள்ளி பாருங்கள், முட்டையெல்லாம் வெந்துடுச்சான்ட்டு. பாருங்க இன்னும் இந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் வேகணும், வேகட்டும். லைட்டாக அந்த மாதிரி கிண்டினீங்கன்னா போதும், ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க, முட்டையெல்லாம் குழம்புல கரைஞ்சி போயிடும். நல்லா கொதி வந்துடுச்சு, முட்டையும் நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப டேஸ்டியான முட்டை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். முட்டை பொத்து ஊற்றி புளிக்குழம்பு, ரொம்பவே சுவையான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி.